எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். ஏசப்பா 10 லெப்பர்ஸ் ஹீல் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அதுல எவ்வளவு பேர் வந்து தேங்க் யூ சொன்னாங்க? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒருத்தர் தான் வந்து சொன்னாங்க. சரியா, இப்போ கிராண்ட்மாவும் ஜார்ஜ் அங்கிளும் சொல்றத கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஆண்டி, என்னப்பா? என்ன ஆண்டி, ரொம்ப அவ்வளோ டீப்பாக யோசிக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்க. நானே ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கேன். என்னப்பா அப்படி? உங்களுக்கு உங்கள் வருத்தம் என்ன? நீங்கள் உங்களால் தான், நீங்கள் சொன்னதில் தான் கேட்டு கேட்டு அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறேன் நான். என்னதுப்பா? ஏப்போ போன தடவை நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாஷ்மென் புசாக்கு இந்த எல்லாம் நாக்கை போட்டு புடுங்கி எடுத்தாங்கன்னு. புசாக் தர்போ, ஆ, அது அப்படியே மனசுலயே இருக்கு ஆண்டி. எப்படி அதெல்லாம் அவ்வளவு மோசமா செஞ்சிருக்கிறாங்கன்னே புரியல. பத்தி புரியலப்பா. இப்ப அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஓ, நீங்களும் அதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதை நினைக்கல. ஆனா இப்ப இந்த காலத்துல நடக்கிற காரியங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தா, உண்மையா சொல்றேன்ப்பா, மனம் கலங்காம இருக்க முடியாது. எப்படிதான் மனசு வருது ஆண்டி? அதுதான் தெரியல. ஒரு உயிரை கொலை பண்றதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியலப்பா. உலகத்துல இப்ப நம்ம இருக்க காலகட்டம் பயங்கரமான கட்டத்துலதான் இருக்கோம். ஆண்டவர் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். புரிஞ்சியா? இப்ப பாருங்க, அங்க ஒண்ணு எனக்கு ரொம்ப மனசை வேதனைப்படுத்தின காரியம், சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்லாம் ஒரு ஹால்ல இருந்திருக்காங்க. எல்லாரும் முழங்கால்லேருந்து ஜெபிச்சு ஆண்டவரை துதிச்சு இருக்க வேலையில் சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்டாங்களாம், நீங்கள் இதில் யாரெல்லாம் நீங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க ஆயத்தமாக இருக்கீங்கன்னு. எல்லா பிள்ளைகளும் கை தூக்குனாங்களாம்ப்பா. தூக்கி ஜெபம் பண்ணி எல்லாம் முடித்து வெளியே வர்றதுக்குள்ள பயங்கரமான கோர காட்சி. ஒவ்வொருத்தரும் ஒரு தகப்பை கதறி அழுகிறது. இல்லை, அந்த ஒவ்வொரு காரியத்தை பார்க்குற வேலையில் உண்மையாக சொல்கிறேன்ப்பா, ரொம்ப கடைசி காலம்தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பகுதிகளிலும், எல்லா பகுதிகளிலும் நடக்குது. தேசத்துல இருக்கு நிச்சயமா. கத்துடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் எதிர்நோக்கிதான் வாழ வேண்டியது. ஆமாப்பா, அதெல்லாம் யோசிக்கும் போது இப்ப நம்ம ஹிஸ்டரியை பார்த்துட்டு வரோம். திருச்சபையில நெல்மணிகளை போல மறித்தவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனா இப்ப அப்படி நடக்குது. நம்ம நியூசிலாந்துல ஒருத்தன் என்ன வந்து ஒரு கூட்டம் ஜனத்தை என்ன பண்ணிட்டான், உள்ள நுழைஞ்சி உருவி சுடுற மாதிரி டப் 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 டப்னு சுட்டு விட்டான்ப்பா. என்னதான் மனசு இருக்குமோ, கல்லு மனசு, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. 2000 வருஷமா பெர்சிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஜனம் எது அப்படின்னா விசுவாச ஜனம் தான், கிறிஸ்தவம். அவ்வளவுதான். இதை நம்ம அந்த பெர்சிக்யூஷன் இன்னும் போகதான் செய்யும். கத்துடைய வருகை கண்டிப்பா, கத்தருடைய வருகை மட்டும் இருக்கும். கத்துடைய பிள்ளைகளை கேட்டா பிசாசுக்கு பொறுக்காதுதானே? ஆமாப்பா. அதனால நம்ம ரொம்ப ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமா, நல்ல ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உடைய பாரத்தை தங்குகிறவர்களாக. என்னப்பா இருக்கு உலகத்துல? ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப இந்த புசாக்கெல்லாம் பாக்குற வேலையில பயங்கரமான காட்சி, இல்ல இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. இதை யோசித்த வேலையில நான் எல்லாம் இது பண்ணி ஒழுங்கு பண்ணேன்ப்பா. அதாவது அல்பேல்னு ஒரு கிராமம், அந்த அல்பேல் கிராமத்துல அனனியான்னு ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். ரொம்ப கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்த வேலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அனனியாவை தொட்டா கிறிஸ்தவ ஜனங்கள்லாம் பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அனனியாவை கூரான ஆணிகள் நிறைந்த ஒரு கற்றில், அந்த கற்றில் படுக்க வச்சு, இந்த பக்கம் ரெண்டு மூணு பேர், அந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் கையையும் காலையும் பிடிச்சி இங்கேயும் அங்கேயும் இழுக்கிறாங்களாம். ஜஸ்ட் இமேஜின். ஐயோ, இல்லை அந்த கூர் ஆணி கிழித்து கிழித்து சரீரம் எப்படி இருந்திருக்கும்? சரி, பண்ணவே முடியல, முடியாது. அந்த வேளையில் கேட்குறாங்களா, நீ இயேசுவ மறுதலி. நான் இயேசுவே மறுதளிக்க மாட்டேன், இயேசு தான் மெய்யான தேவன் என்று அப்படியே கூக்கர்லிட்டு ஜீவனை விட்டானான். என்ன பயங்கரம் பாருங்க. இல்ல அப்ப என்ன, ஒரு நன்மைகளுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம விசுவாசத்திலிருந்து விலகக்கூடாது. இல்ல எது கிடைக்குதோ கிடைக்கலையோ. ஏன்னா இதை யோசிக்கும்போது சாதராக்மிஷா காபித்தவங்க பாருங்க,
அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தேவன் விடுவித்த விடுவிக்காமல் போயிட்டாலும் அப்படின்றது இல்லை, எங்கள் தேவன் நிச்சயமாக எங்களை விடுவிப்பார். அந்த விசுவாசம், அந்த தைரியத்தில் தான் அவங்க அப்படி பேசுனாங்க, காக்கப்பட்டாங்க. இப்பயும் நம்ம விசுவாசத்தில் ஜீவிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், அதாவது சில சமயத்தில் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலனா நான் எப்படி ஜபிப்பேன் தெரியுமா, கண்ணு மூடிக்குவேன், பேசுவேன், பைத்தியகாரி மாதிரி பேசுவேன். எப்படின்னு கேட்டால், ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, நான் உம்முடைய பிள்ளை, என் முகம் வெட்கப்பட்டு போகாது, ஏன்னா உம்முடைய சமூகம் முன்னால் இருக்குது, செஞ்சால் செய்யுங்க செய்யாட்டி போங்க எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு தெரியாதுப்பா, உம்முடைய நாமந்தான் மகிமைப்படணும் அப்படின்னு எல்லாமே ஆண்டவர் செய்கிறாருப்பா. அந்த ஜபத்தை கூடப்பா கேட்குறாருன்னா ஆச்சரியமாக இருக்கு. சரி, இப்போ பாருங்கள், இதை பார்த்த வேளையில் அடுத்தது நம்ம பார்க்குறோம், அங்கே வந்து அடிசுவேன்னு ஒரு ஊர், அந்த நகரத்தில் ரோஜான்னு ஒரு வாலிப பெண் இருந்தான். அந்த ரோஜா தமிழ் பேர், தமிழ் பேர். அந்த ரோஜா வந்து ரொம்ப கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாலாம். அது மட்டும் இல்லை, அங்கே டேனியல்னு சொல்லி ஒரு போதகரும் இருந்திருக்கார். இவங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்காக மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களை என்ன பண்ணாங்களாப்பா, 3 மாதம் சித்திரவதை பண்ணாங்களாம். 1 நாள் 2 நாள் 3 மாதம் சித்திரவதை செய்தார்களாம். என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை இரும்பு கம்பியெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை வச்சு காலை உள்ளே குத்தி, உள்ளங்கால இரும்பு வச்சு, இரும்பை வச்சு குத்தி, கூறு ஆணி போல குத்தி, உரை பனி, பனிக்கட்டி. அந்த பனிக்கட்டிகளில் என்ன பண்ணாங்களாம், அப்படி பனிக்கட்டி நிறைந்த தொட்டிகளில் அவங்க காலை வந்து அது மேலே வச்சு 5 நாள் வச்சிருக்க வச்சாங்களாம். ஐயோ, கால் செத்து போயிடும் ஆண்டி, செத்து போயிடும், உணர்வே இருக்காதே, இல்லை மறத்து போயிடும், 5 நிமிஷம் கூட காலை வைக்க முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் மேலே வெறுப்பும் கொலை வெறியும் இருந்ததுனால அவங்கள என்ன செய்யணும், அவங்க இருதயம் ரொம்ப கடினமாகி அதோட விட்டாங்களாப்பா. அவங்க ரெண்டு பேரையும் மரத்து போன நிலையில் இருந்த அவங்கள காலை வெட்டி உடலை வெட்டி சாகடிச்சாங்க. அவங்களுக்கு வெட்டுறது கூட தெரியாது, ஏன்னா மரத்து போயிருக்கோம். ஏன்னா இப்படி அந்த ரோஜா, அந்த போதகர் அந்த நாட்களில் இப்படி மரித்திருக்கு, நெல் மணிகளாய் அவர்கள் நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வெறியை தணிச்சுக்கிட்டாங்கல்ல, கொலைகாரர்கள் வெறியை தணிச்சுக்கிட்டாங்க. உண்மைதான். அது மட்டும் இல்லை, 120 கிறிஸ்தவர்களையும் 5 குருமார்கள் போதகர்கள் இவங்களை என்ன பண்ணாங்களோ ஒரே அறையில் அடைச்சி வச்சாங்களாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன அறையில் நிற்கவும் அசையவும் முடியாத ஒரு சூழ்நிலை. எத்தனை பேர் சொன்னீங்க? 120 பேர். 120 பேர், 5 போதகர்கள் எல்லாம் எல்லாரையும் உள்ள வச்சு அந்த ரூமில் அடைச்சி வச்சாங்களாம். என்ன பரிதாபம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விடும்போது, இல்லை எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நிற்கிறதுக்கே இடம் இல்லை, இடம் இல்லை, அவங்க நிற்பாங்க இல்லையா. அப்படி அதை அடைச்சி வச்சதோட ஒன்றும் கிடையாதுப்பா, அவங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா, ஈவு இறக்கம் இல்லாமல் இயேசு என்ற பேரை கேட்டாலே எட்டிக்காய் மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்களாம் இயேசுவே, இயேசு தான் மெய்யான தேவன் என்ற அறிக்கையிட்டதை வெறுத்து அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்களாம், கண்டம் துண்டமாக வெட்டி கொலை பண்ணானோம். என்ன பயங்கரம் இல்ல, விட்டுறதுதான்ப்பா, துணிகரம், துணிகரம். இன்னைக்கும் கோர செயல்களை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பார்க்குறோம். அதனால இந்த வெறி தானே அந்த நாள்லயே ஆண்டவருடைய பிள்ளைங்க மேலே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வேளையில யாக்கோபுன்னு ஒரு வாலிபன் இருந்தானப்பா. இந்த வாலிபனுக்கு ஒரு சகோதரி மரியாள். அந்த காலத்தில் மாயாக்காபு மரியாள் அப்படித்தானே பேர் வைக்கிறாங்க, யோவான் ஜேம்ஸ்ன்ற பேர் நிறைய இருக்கும். ஸோ இந்த பேரெல்லாம் வச்சு தான் அவங்க இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாக தேவன் மேலே பற்றுடையவர்களாக இருந்தாங்களாம். இவங்களுடைய பக்தியை பார்த்த நர்சஸ் தமஸ்பூர் அப்படின்ற அதிகாரி இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அவலட்சணமானவைகளை சாப்பிட சொன்னானாம். அது என்னன்னே தெரியலப்பா, பாம்பு பல்லி பூரா என்னன்னே தெரியல. அவலட்சணமானவைகளை சாப்பிட சொன்னாங்களாம். நம்மளுக்கு சிலர் சில காரியங்கள் பிடிக்காதுன்னா பிடிக்காத, நான் இதை சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம அலிஷாக்கு போயிருந்த சமயம் அங்கிளுடைய தங்கச்சி பையன், அக்கா பையன் ரெண்டு பேரும் இந்தோனேஷியா போயிருந்தாங்களாம். அவங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க.
போயிருந்த வேலையில் அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது, சார் குரங்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றீங்களான்னு. அவங்க ரெண்டு பேரும் சரியினாங்களாம்ப்பா. பார்த்தா அடியில் டேபிள் கடியில் அப்படி ஹோல் இருக்கான், அடியில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கான், மேலே இளநீர் சீவிற மாதிரி அந்த தலையை சீவி அதில் என்னெல்லாம் போட்டு ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது இந்த பயல்கார வந்து சொல்றாங்கப்பா எப்படி இருக்கும், என்ன பாம்பு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. ஐயா பெரிய கும்பிடு வேணாம் என்கிட்ட. இல்லப்பா இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இல்லையா, பிடிக்காத ஒரு காரியத்தை சாப்பிடுங்கன்னு. அங்கிள் இருக்காங்களே அவங்க மலேசியன் தானே, அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. ஆமா அதான் வெள்ளையா இருக்காரு. ஆனா பாருங்க எனக்கு பயப்படுவேன், எங்க அப்பா வீட்டுக்கு வந்தார்னா தம்பி இது என்ன கறி அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு மாதிரி இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள்ல வளர்ந்துட்டோம் இல்லையா, அதனால இருக்கட்டும் அங்குள்ளுடைய பழக்க வழக்கங்கள். இப்படி அவலட்சணமான காரியத்தை சாப்பிடும்படி சொன்னாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், என்ன பண்ண அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கிற வேளையில் இவங்க தலைவர்கள் என்ன பண்ணனா, ஒரு பெரிய பணக்காரன் அவன் வந்து கிறிஸ்தவன், அவனை தூண்டி விட்டு நீ வந்து இவங்களை போய் நீ எப்படியா தாக்கணும் அப்படின்னு அவன் போய் ரெண்டு பேரையும் வாளுக்கு இரையாக்கி விட்டானான். எப்படி அப்போ பணக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. இப்படியாகப்பா அந்த நாட்களில் ஜனங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டி 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 வளர வச்சாங்க. அன்பான தங்க செல்லுங்கப்பா, செல்ல குட்டிங்க, நீங்களாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம், குட்டீஸ்ல இருந்து தெரியும்ப்பா, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கீங்களே, யோசித்து பாருங்கள். ஸ்ரீலங்காவுடைய நிலைமை நம்முடைய கண்களை கலங்க வைக்குது. அங்கே எத்தனை அழகழகான பிள்ளைங்க, எனக்கு சொல்லும் போதே மனசு தாங்க முடியல. அழகான பிள்ளைகள், பெற்றோருடைய ஒரு நிலைமை எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. ஆ இந்த சம்பவம் இப்போ இந்த நூற்றாண்டில் நம் நாட்டின் அருகாமையில் உள்ள நகரத்தில் நடக்குது, அந்த நாட்டில் நடக்குது, ஏன் இந்தியாவுக்கு நடக்காது? இந்தியாவில் எவ்வளவு நடக்குது, எத்தனை காரியங்க. பிள்ளைங்க என்ன செய்யணும், ஆண்டவரே எங்களை முடி பிள்ளையாக வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கணும். எப்ப இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த பிள்ளைங்க கர்த்தரை தேடி ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல சொல்லப்போனா இரத்த சாட்சிகளாக தான் போயிட்டாங்க. யோசித்து பாருங்க பிள்ளைங்க, உங்ககிட்ட நான் தாழ்மையாக அன்போடு உங்ககிட்ட கேட்கறது ஒன்றுன்னா, தினந்தோறும் வேதம் வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையும் மனப்பாடம் திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணுங்க. என்னது இதை இப்போ என்ன மனப்பாடம் பண்ணி என்ன ஆகுது அப்படி யோசிக்கவே யோசிக்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தக்கூடியது, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியது. அதனால வேதம் வாசித்து ஜெபித்து நல்ல பிள்ளைகளா வாழணும், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஓகேயா சொல்லிட்டேன்பா? சூப்பர் ஆண்டி, நான் சொல்லிடுறேன். எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைங்க, ஆண்டி நிறைய விஷயத்த சொன்னாங்க. நம்ம ரிசரக்ஷன் டே அன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். எல்லாரும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறாங்க, நிலைச்சி இருப்பாங்க. அப்போ நீங்கள் தம்பி தங்கச்சி சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக நீங்கள் போகிறீங்க, போகணும், எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அல்லது நாங்கள் அங்கே போனோம், எங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி சண்டே ஸ்கூலில் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லுங்களா. சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக போகணும். சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ நல்லா கவனிக்கணும், கேள்விகள் கேட்கணும். யார் நிறைய கேள்வி கேட்குறாங்களோ அவங்க நிறைய கற்றுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரையே திணறடிக்கணும் கேள்வி கேட்டு. ஐயோ என் பிள்ளைங்க கேட்குறாங்க, நான் அடுத்த முறை இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ் யோசிக்க வைக்கிறது நீங்கள் தான். ஓகே, நல்ல கேள்வி கேட்டு படித்து படித்து எல்லாத்தையும் நீங்கள் நல்லா அவங்க ஃபிங்கர் டிப்ஸ் கொண்டு வரணும் எல்லா விஷயங்களையும். அந்த அளவுக்கு சண்டே ஸ்கூல்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்வீங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பரான பிள்ளைகளாக இருப்பீங்க. சொல்லிட்டேன் ஆண்டி, வெரி குட். ஓகே, ஒரு பாட்டு பாடுகிறேன் ஆண்டி. அதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாருமே
ஸ்ரீலங்காவுக்காக இன்னும் உபத்திரப்படுகிற நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா. நவ் யுவர் டர்ன். ஆண்டி சொன்னாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த பாட்டு ஒரு சூப்பரான பாட்டு. இந்த வருஷம் யூஇபிஎஸ்ல தலைப்பு வந்து தேவனின் சாயல். அந்த சாயலுக்காக ஆண்டி எழுதின பாட்டு தான் இப்போ நான் பாடப்போகிறேன். ஆண்டி நீங்கள் யாரோட சாயல்? அப்பா சாயலா அம்மா சாயலா? குமாரன் பரிசுத்தாவியானவருடைய சாயல். நான் கேட்டேன், நான் யாரு சாயல்னு ஜனங்களை கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க ஆண்டவருடைய சாயல். நாங்க நீ அப்பா சாயலா இல்ல அம்மா சாயலா, தாத்தா சாயலா இல்ல பாட்டி சாயலா, நான் அப்பா சாயலா நான் அம்மா சாயலா, நான் அப்பா சாயலா நான் அம்மா சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, பாவத்தாலே இந்த வாழ்வை இழந்தே இயேசு என்னை அன்பாய் கண்டா, சாபத்தாலே சாயல் இழந்தே ரத்தத்தாலே மீட்டு தந்தா, நன்றியால் பாடுவே உண்மையை சொல்லுவே, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, ஓ மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, நான் அம்மா சாயலா நான் அப்பா சாயலா நான் அம்மா சாயலா, மாற்றினாரே இயேசு என்னை தமது சாயலா, அன்பான செல்ல தங்க குட்டிங்க, கண்ணு குட்டிங்க, பாண்டிங்களாம் ஸ்வீட் சில்ட்ரன். உண்மையாக சொல்கிறேன், உங்களையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அருமையான வாலிப பிள்ளைங்க. ஏன்னா என்ஜினியரிங் படிக்கிற சில வாலிப பிள்ளைங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இல்லை ஆண்டி நாங்கள் ஒழுங்காக பார்க்குறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, 80 வயசுக்கு மேலே பாட்டிமார் கூட சொல்கிறாங்க, என்னை போல் வயசில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. பாருங்க, நான் எப்பயுமே எனக்கு எப்படி தெரியுமா, வாலிப பிள்ளைங்க குட்டீஸ்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் உடம்பு நலம் இல்லாமல் நான் கோயம்புத்தூர் போன வழியில் ட்ரிப்ஸ் ஏற்றும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, டாக்டரே என்னம்மா உங்களுடைய நர்வ்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க நர்வ்ஸ் மாதிரி இருக்குது, ஏறுறது கஷ்டமாக இருக்கே. நாங்கள் பார்த்தீங்களா, மனசு மாதிரி தான் உடல் உறுப்புகள் கூட செயல்படும் போல். எனக்கு அதை நினச்சி ஆச்சரியமாச்சு. அவர் மட்டும் சொல்லலையே, சென்னையில் உள்ள டாக்டர் கூட சொன்னார். அதனால் நம்ம எப்படி இருக்கணும், எப்பயும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கணும், இல்லை எப்பயும் சொல்லுவேன் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நம்ம செய்திக்கு போனால், பழைய காலத்தில் உள்ள சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா, எப்படி இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள்னு சொல்லி திருச்சபை ஆரம்பமானதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நெல்மணிகளைப் போல ஜீவனை தந்தவர்களை பார்க்குறோம். நிறைய பேர் அந்த காலத்தில் சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க, சொத்து 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 சரியா. பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தேவைதான், நமக்கு தேவையான பணத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா, எனக்கு இவ்வளோ வேணும் ஆண்டு வர, என் பணமே என் பின்னலவா சொல்லி பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், தேவன் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். சொல்லணும், நம்ம பணத்து மேலேயே கண் வைக்கக்கூடாது. பழைய காலத்தில் சொத்து மேலே தான் கண் வச்சு அநேகர் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் ஜீவனை விட்டார்கள் சொந்தத்தில். அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கிட்டான். ஆ, நம்ம யாக்கோபை பார்க்குற வேலையில் கூட என்ன பண்ணார், ஏமாத்தினார். இல்லை அப்பாவை ஏமாத்தினார், அண்ணனை ஏமாத்தினார், மாமாவை ஏமாத்தினார். அவருடைய வாழ்க்கையிலையும் ஏமாற்றப்பட்டார் இல்லையா. பார்த்த பொண்ணு ஒன்று, கட்டின பொண்ணு ஒன்று, அப்புறம் ரெண்டையும் கட்டினார். என்ன இதெல்லாம் பார்க்குற வேளையில் இந்த ஏமாற்றுதல் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது.
இந்த சொத்து என்று பார்க்கிறவர்கள் குறுக்கு வழியில் எதையும் செய்யக்கூடாது, நேராக தேவன் கொடுப்பதான் நமக்கு. இதை இப்போ யோசித்த வேளையில் நான் யோசித்தேன், இயேசுவை சொத்தாக நினைத்து இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள், நெல்மணிகளைப் போல மாண்டவர்கள் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இயேசுவை சொத்தாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நீங்களும் நானும் என்ன செய்யணும், இயேசு தான் நம்மளுக்கு சொத்து, அவர் தான் நம் சம்பத்து, இயேசு நம்முடைய சொத்து. அடுத்ததாக பார்க்குற வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த வேதாகமந்தான் சொத்து. வேதத்தின் வசனங்களை மனதில் வச்சுக்கணும். வசனத்தினால நீதிமான் என்ன செய்யணும், பிழைக்கிறான். வசனத்தினால பிழைக்க முடியும், விசுவாசத்தினால பிழைப்பான், வசனத்தினாலையும் பிழைப்பு உண்டாது தெரியுமா உங்களுக்கு, கிளைம் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ஆரோக்கியமான விசுவாசத்தினால பிழைப்பு உண்டு, அதுதான் சொத்து. ஆரோக்கியமான விசுவாசம், விசுவாசம்னா லேசாக இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வர் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சொத்து, கர்த்தரை தான் நம்ப வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு, வசனத்தை தினமும் என்ன செய்யணும், கிளைம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இப்படி எழுதியிருக்கிறதே என்று இயேசுவே சொன்னார் பிசாசுகிட்ட. அப்போ பிசாசுக்கு வசனம் தெரியும், ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை தேடி வாசிக்கணும், அதில் ஒன்று கூட ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நல்லா வாசிக்கணும் பிள்ளைங்க, அதனால தான் மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு அடிக்கடியாக சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ நான் சொல்கிறேன், அங்கிள் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, ஆகவே வசனத்தை படிக்கணும், அதுதான் நம்முடைய சொத்து. அடுத்தது ஆவியின் வரங்களும் கனிகளும் நம்முடைய சொத்து. ஆவியின் வரத்துக்காக ஜெபிக்கணும், கனிகளுக்காக, கனி கொடுக்கிற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆகவே கனி கொடுக்கிற ஜீவியத்திற்காக கர்த்தரிடத்தில் அதை நம்ம சொத்தாக வச்சுக்கணும். அப்போ உலகத்தின் எங்கே போனாலும் என்னது, கனி கொடுப்போம், நம்ம கனியினால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்தது பரிசுத்த ஜீவியம், அந்த பரிசுத்த ஜீவியம் தான் நம்முடைய சொத்து. இன்றைக்கு பரிசுத்தம் என்பது உலகில், குடும்பங்களில், நாட்டில், உலகத்தில் குறைந்து கொண்டு வருகிறது இல்லையா. எவ்வளவு ஒரு பாலியல் இச்சைகளினால மனிதன் விழுந்து பரிசுத்தத்தை குலைத்து கொண்டு இருக்கிறான். ஆகவே பரிசுத்தத்தை நாட வேண்டும், தேவனுக்கு விருப்பமானபடி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு வேதம் ஒன்று தான் வழி, வேற வழியே கிடையாது. இயேசு ஒருவர் தான் வழி, வேற வழி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். அடுத்ததாக நித்திய வீடு, அதுதான் சொத்து. இதெல்லாம் டெம்பரரி, கொஞ்ச நாள் சொத்து சேர்க்குறோம், மாடி மேலே மாடி கட்டினாலும் கோடி மேலே கோடி சேர்த்தாலும் நித்திய வீடு பரலோகம்தான். அப்போ பரலோகமே சொந்த வீடு இல்லையா. அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், இன்னும் விசா கிடைக்கல நம்மளுக்கு, விசா கிடைச்சவங்களாம் போயிட்டாங்க, விசாக்காக ஜெபிக்கணும் சரியா. ஆகவே தேவனுக்கு பிரியமாக இந்த காரியங்களையெல்லாம் மனதில் வைத்து அவர் தான் என் சொத்து என் சம்பத்து என்று நினைக்கும் போது தேவன் நமக்கு தேவையெல்லாம் அவங்க பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் என் தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உமக்காக ஜீவிக்க நீரே என் சொத்து, நீரே என் சம்பத்து என்று சொல்லி விசுவாசத்திலே ஆண்டவரே உறுதியாய் இருக்கும், பரிசுத்திலே உறுதியாய் இருக்கும், தேவ வார்த்தையிலே நிலை நிற்கவும் உதவி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ஏடி இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. முத்து சிதறல்.